வணக்கம், இது ஃபாரன் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரமாக வந்து ஒரே சமயத்தில் ஆதரவையும் எதிர்ப்பையும் சந்திக்கிற ஒரு 22 வயது இளைஞரை பற்றி தான் பேச போகிறோம். யார் அந்த இளைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் வாசன். ஸோ இந்த டிடிஎஃப் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2000 முன் பிறந்தவர்களுக்கு அதிகமாக பரிச்சயம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஆனால் 2000 பின் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பரிச்சயம் இருக்கும். ஸ்கூல் கிட்ஸு, காலேஜ் பசங்க, ஸோ இந்த டீனேஜில் இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்து டிடிஎஃப் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. ப்ரோ, நீங்கள் வந்து டிடிஎஃப்க்கு ஆதரவாக எதிர்ப்பா அப்படின்னு சொல்லி கையில் ஆயுதத்தோடு ரெடியாக இருக்காதிங்க. நம்ம வந்து இந்த ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பேசுவோம். சொல்கிறவன் சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கிளறி பார்க்காது, அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் நடங்க, இல்லைன்னா போங்கடா. ஸோ இந்த டிடிஎஃப் யார் அப்படிங்கிறத வந்து அவரே வந்து இந்த இன்டர்வியூவில் சொல்கிறாரு. நிறைய அவரோட வீடியோஸ்லேயே நிறைய அவரை பற்றி பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஏக்கர் சொந்தமாக வச்சுருக்க ஒரு பயங்கரமான ஒரு ஏழை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தந்தை வந்து ஒரு எஸ்ஐயாக இருந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து இறந்துட்டார். ஸோ ஒரு எஸ்ஐயாக இருந்த ஒரு ஏழை. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கும் போதே வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் சும்மா அதெல்லாம் கம்மியான காசு தானே, அவ்வளோ காசு போட்டு பைக் வாங்கிட்டு ஊர் ஊராக போகலாம், லடாக் போகலாம், எல்லா இடங்களுக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான. ஸோ தன்னோட பேஷனை நோக்கி அவருக்கு வந்து பைக் ஓட்டுறது அப்படிங்கிறது விருப்பமாக இருக்கிறதுனால தன்னோட பேஷனை நோக்கி நகர்றதுக்கு வந்து எந்த இடைஞ்சலும் இல்லாத ஒரு ஏழை. ஸோ இதுதான் அவரை பற்றி பர்சனலாக அவரே சொன்ன விஷயங்கள். யங்ஸ்டர்ஸ்கிட்ட வந்து டிடிஎஃப்க்கு வந்து பயங்கரமான ஒரு க்ரஷ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து அவர் வந்து ஒரு பைக் ரைடர். ஸோ நல்லா ஸ்பீடாக போகிறாரு, 100, 120 போகிறாரு. அதை வந்து கேமரா வந்து வீடியோ எடுத்து போடுறாரு, அதில் தான் கேஸெல்லாம் ஆணுச்சு. இந்திய சூழலில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகலாம் ஒரு ஹைவேல அப்படிங்கிற லிமிட்லாம் தாண்டி அவர் வேற போயிருக்காரு. ஸோ பப்ளிக்கை வந்து ப்ரொவோக் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் மேலே கேஸ்லாம் போட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சாகசமான ஆள். ஸோ இது ஒரு கேஸ் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 மில்லியன் அபோவ் ஃபாலோயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபாலோயர்ஸ்க்கு மீட்டுன்னு ஒரு விஷயம் வச்சார். நிறைய யூடியூப் ஸ்டார்ஸ் வைப்பாங்க, ஏன்னா வந்து நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் ஒரு தடவை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வைப்பாங்க. நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல்லாம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் வந்து ஒரு ரூமோ அல்லது வந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரியோ வாடகைக்கு எடுத்து அப்படி மீட் பண்ணி பேசுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம டிடிஎஃப் என்ன பண்ணாருன்னா, ஒரு பப்ளிக் ஃபாரமில் வந்து தன்னோட ஃபாலோயர்ஸை மீட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலையெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அவர் வந்து இந்த சைடு ஒரு ஸ்டாராக நிற்கிறாரு, அந்த சைடு அவரோட ஃபாலோயர்ஸான ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் நிற்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு மீட்டப் நடந்திருக்கு. ஸோ அது வந்து பப்ளிக் வயலேஷனாக ஆயிருக்கு. ஸோ எதிர்பார்த்த க்ரௌடை விட அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டிடிஎஃபே சொல்லியிருந்தார். ஸோ ஒரு பப்ளிக் வயலேஷன் ஆகி அதுலேயும் வந்து தம்பி வந்து கேஸ் வாங்கியிருந்தாப்புல. ஸோ இந்த மாதிரியான போலீஸ் கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இவரே டாக்குமெண்ட் பண்ணுறாரு. வீடியோலே வந்து விலாக்லேயே வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு விலாகில், கோர்ட்டுக்கு போகிறத வந்து மாஸ்டர் பிஜிஎம்லாம் போட்டு டாக்குமெண்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம பிரச்சனைன்னு பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் பண்ண விஷயங்கள் இருந்து தான் பார்க்கணும். முதல் விஷயம் என்னென்னா, இவர் வந்து ஒரு 3 மில்லியன் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஒரு பயங்கரமாக அவர் மேலே வந்து ஒரு ஹீரோ மேலே வைக்கிற ஒரு பிணைப்பை வந்து அவர் மேலே வச்சுருக்காங்க. அப்போ என்ன ஆகுனா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஊரில் வந்து ஒரு சினிமா ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் சினிமாவில் என்ன பண்ணுறாரோ அதை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் இருந்துக்கிட்டே இருக்கும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் அந்தந்த ரசிகர்கள், ரொம்ப தீவிரமான ரசிகர்கள்லாம் அதை பண்ணுறவங்களாக இருப்பாங்க. டிடிஎஃப் வந்து அவ்வளோ வேகத்தில் போகிறாருன்னா அதே மாதிரியே போய் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆக்சிடெண்ட்லாம் ஆகியிருக்கு. டிடிஎஃப் மாதிரி வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபறி பண்ண ஒரு இளைஞர் கூட பார்த்தினா நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. இது தவிர பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் மாதிரியே லடாக் போகணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து 3000 4000 மாதத்துக்கு வந்து 5000 10000 சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள போட்டு அடித்து நச்சரித்து எனக்கு 1 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடு, 2 லட்சத்துக்கு பைக் வாங்கி கொடு அப்படின்லாம் சொல்லி அடம் பிடிக்கிற சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து டிடிஎஃப் பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாக வந்து காட்டுறாரு. ஸோ ஒரு போலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பவர். ஸோ போலீஸை வந்து
வீடியோ போடுறாரு, இந்த மாதிரி வந்து எங்க ஃபாலோயர்ஸை வந்து நீங்க வந்து என்னோட தம்பிகளை வந்து இது மாதிரி அடிச்சு வரட்டிட்டீங்க, அதே போலீஸை வச்சு நான் வந்து ராஜமரியாதையோட கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் துணி கடைக்கு போய் கட்ட போய் வாங்கிட்டு வர மாதிரி நாங்கள் கேஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாப்புல. இதுலலாம் என்ன பெருமை வேண்டி கிடக்கு? போலீஸ் அப்படிங்கிற ஒரு பவர் வந்து ஒரு ஆளை முடிச்சு விடணும்னு நினைச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப தலையெடுக்கவே முடியாது. காவல்துறையோட அதிகாரமும் வன்முறையும் வந்து இந்த சின்ன பிள்ளைங்கத்தனமான விஷயங்கள் கிடையாது, அது ரொம்ப பயங்கரமானது. கடந்த காலத்தில் காவல்துறையோட ஒடுக்குமுறையை நிறைய சமூக பிரச்சனைகள்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவரை பின்பற்ற சின்ன பசங்க ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இவர் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி எஜுகேட் பண்ணுற மாதிரியான ஒரு நடவடிக்கையில் தான் இவர் இறங்குறார். இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. இது தவிர இந்த வாசன் வந்து பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு சினிமா தனமாக இருக்குது, கதாநாயகத்தனமாக இருக்குது. நீங்கள் சினிமாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ என்ன பண்ணுவார், கஷ்டப்பட்டு முன்னேறினேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுருப்பாங்க எல்லா படங்கள்லையும். ஸோ அந்த ஹீரோ வந்து ஒரு யூனிக்காக இருப்பார், ஏழைங்களுக்கு உதவி செய்வார், ஸோ குழந்தைங்களை தூக்கி கொஞ்சுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து நம்ம டிடிஎஃப் வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாப்புல. இந்த ரீசெண்டாக வந்து நியூஸ் கிளிப்ஸ்க்கு ஒரு இன்டர்வியூ இப்போ கொடுத்துருந்தாப்புல, அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தேன், ஒரு அன்பு தான் எனக்கு எல்லாம், என்னோடய ஃபாலோயர்ஸ்க்காக நான் இதை பண்ணுறேன், டேட்டூ முதுகில் நிறையா போட்டிருக்காப்புல. ஸோ வழக்கமாக வந்து ஹீரோஸோட டேட்டூஸை வந்து எல்லோரும் உடம்புல குத்திக்குவாங்க, இவர் வந்து அதுக்கு உள்ட்டாக வந்து தன்னோட ஃபாலோயர்ஸோட டேட்டூ வந்து குத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கதாநாயக தன்மையோட இருக்குது. ஸோ அவரோட அந்த போலீஸுக்கு எதிராக பேசின விஷயங்களாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிக்காக தன்னை வந்து அவர் நினச்சிக்கிறாரு. இந்த மாதிரியான டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஒரு 22 பையன், ஒரு இளைஞன் அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது தப்பு இல்லை. ஸோ ஒரு தடவை படுறாரு, ரெண்டு தடவை படுறாரு, இந்த போலீஸ் கேஸ்லாம் தொடர்ச்சியாக ஆகுது, அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கணும், ஆனால் இதுவரைக்கும் வரல அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்கு. இந்த 80களுக்கும் 2000களுக்கும் இடைப்பட்ட நிலையில பிறந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நேரடியாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஒரு ஃபிசிக்கலாக தான் எல்லாத்தையும் அவங்க அணுக முடிஞ்சிச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த அறிவியல் வளர்ச்சி, இந்த டெக்னாலஜி வந்து பயங்கரமாக வளர்றது அப்படிங்கிற விஷயம்லாம் அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஒரு இப்போ விளையாட போகணும் அப்படின்னா அவங்க நேரடியாக கிரிக்கெட் விளாடணும்னா கிரவுண்டுக்கு தான் போய் கிரிக்கெட் விளாடணும். ஒரு வேலை தேடணும் அப்படின்னீங்கன்னா அந்த தகவல் கிடச்சிதுன்னா நேரடியாக போயிட்டு தான் அவங்க எல்லாத்தையும் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு பொருள் வாங்கணும்னா நேரடியாக போய் வாங்கணும் அதை பார்த்து. ஸோ இப்படி வந்து கான்டாக்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. இந்த 2000 பின் பிறந்தவர்கள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி வந்து கைவசப்பட்டுருச்சு. 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பயங்கரமாக வளர ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு தேவையான பொருட்கள், தேவையற்ற பொருட்கள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் ஒரு பொருள் என்ன தயாரிக்கப்படுதோ அதை எல்லாரையும் வாங்க வைக்கிற வேலை அப்படிங்கிறது வந்து உலகமயமாதல் காரணமாக பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணுது, சாதாரணமாக போய் ஒரு பையன் வந்து கிரிக்கெட்டை கிரவுண்டில் விளாட்றது இல்லை, ஸோ ஃபோன்லேயே விளாண்டுக்கலாம், பப்ஜி விளாண்டுக்கலாம், ரம்மி விளாண்டுக்கலாம், ஒரு வேலைக்கு போகணுமா ஆன்லைன்லேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், ஆன்லைன்லேயே வேலை பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று நமக்கு தேவையா எல்லாத்தையும் இந்த ஆன்லைனில் வாங்கலாம், எல்லா விஷயங்களையும் ஆன்லைன்லேயே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த 2K கிட்ஸ்க்கு வந்து கை கொடுது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதை வந்து சொசைட்டிலேருந்து தனியாக கட் பண்ணிடுது. சமூகத்திலேருந்து தனியாக கட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சமூக பிரச்சனை எது அப்படிங்கிறத தெரியாமல் போயிடுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயம் வந்து டிடிஎஃப்ஓட விஷயத்துலேயே நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஸோ டிடிஎஃப் ஃபாலோ பண்ணுற அந்த ஃபாலோயர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எது வந்து பெரிய விஷயமா தெரியுதுன்னா பைக்கில் லடாக் வரைக்கும் ரைட் போகிறது பெரிய விஷயமா தெரியுது, டிடிஎஃப் வந்து போலீஸை எதிர்த்து பேசுறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்து இப்பயே தொடங்கிருச்சு, இன்னும் ஒரு 5 பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கிரைசிஸாக இருக்கும், நம்ம இப்போ நினச்சி பார்க்க முடியாத ஒரு கிரைசிஸாக இருக்கும், இப்போயே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதுலேருந்து வந்து இந்த 2K கிட்ஸ் வந்து ஒதுங்கி இருக்கிறதுக்கு, அவங்கள தள்ளி வைக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இப்போ இருக்குது. சயின்ஸு, டெக்னாலஜி, அதனால் கிடைக்கிற பொருட்கள், ஸோ இப்படி வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சுருங்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இந்த இளைஞர்களுக்கு தெரியாது, புதிய இளைஞர்களுக்கு. கேஸ் விலை, பெட்ரோல் விலையெல்லாம் எதன் காரணமாக உயருது அப்படின்னு தெரியாது, சூழலியல் மாற்றம் நிகழுது அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்கள வந்து எப்படி உருவாக்குதுன்னா
அவங்க வந்து நேரடியாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டமாக இணைய வேண்டிய ஒரு தேவை கிடையாது, ஒரு குரூப்பாக சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயங்கரமாக உருவாக்கி விட்டுருச்சு. இதன் காரணமாக வந்து அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் நடக்கிற பிரச்சனைகள்லையும் பெருசாக போய் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து ஒரு பிரச்சனையை பார்த்தா இந்த அரசியலே மோசம்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போட்டு போயிடலாம். இந்த மாதிரி வந்து எல்லாமே மொபைலில் முடிஞ்சிருது. அவங்க வந்து சோசியல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு மொபைலில் அணுகிறாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டை இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பயங்கரமாக சுருக்கிடுச்சு. ஸோ இதுக்கு அவங்க மட்டும் காரணம்னு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு முந்தைய தலைமுறை வந்து அவங்கள வந்து சரியான வழியில் வழி நடத்துதா, அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காங்கன்னா இது தப்புன்னு தெரிஞ்சுன்னா அந்த வழியை கட் பண்ணி லைட்டாக திருப்பி விடணும். நம்ம வந்து அதை பண்ணுறதில்ல. நம்ம பண்ணாததுக்கு காரணம் வந்து நமக்கு வந்து இந்த அனுபவங்கள் வந்து நேரடி அனுபவம் கிடையாது. இவங்க தான் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து நேரடியாக வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் வந்து அனுபவிக்கிற ஒரு தலைமுறை. மேபி அடுத்த தலைமுறை தான் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே கற்றுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களை சொல்லணும்னு நினச்சதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் இதே மாதிரி வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி.